முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ தேவி பாகவதம் எனும் மகாபுராணத்திலே 6வது ஸ்கந்தத்திலே நம் தேவி மகாமாயான அந்த ஜெகதாம்பிகை எப்படி இந்த லோகத்தையெல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டு லீலா வினோதங்களை நடத்தி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத விஷயங்களையெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம். அதிலே வேதவியாசர் ஜனமேஜயனுக்கு கர்மாதீதமாகத்தான் எல்லாரும் பிறக்கிறார்கள், அந்த கர்ம வினையினாலே எல்லாரும் அனுபவிக்க வேண்டும், நல்ல கர்மாவை செய்தால் நல்லதும் கெட்ட கர்மாவை செய்தால் கெட்டதும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய கர்ம வினைகளை பற்றி கர்ம வகைகளை பற்றி சொல்கிற இதெல்லாம் ஜனமேஜயன் கேட்டுருக்கிறான். இந்த ஜென்மாவில் செய்கிற பாவம், போன ஜென்மாவில் செய்த பாவம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாபத்தினால இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிற, இந்த ஜென்மத்தில் செய்கிற பாவமும் போன ஜென்மத்தில் உள்ள மீதியும் சேர்ந்து அடுத்த ஜென்மாவில் அனுபவிப்ப அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இப்போ இந்த கதையெல்லாம் நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம், 10வது அத்தியாயத்தில். இதை கேட்டதுக்கப்புறம் நிறையா பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும், என்னென்னா சுவாமி எல்லாம் புரிகிறது, ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறேன், கர்மாவை பண்ணதுனால தான் நான் அனுபவிக்கிறேன், பாவம் புண்ணியம் அனுபவிக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா, ஏன்னா இதை நான் அனுபவிச்சுட்டே தான் இருக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சரி எல்லாம் ஒத்துக்கிட்டுறேன், போன ஜென்மாவில் செஞ்ச பாவத்தை தான் இப்போ அனுபவிக்கிறேன்னு, அப்போ போன ஜென்மாவில், அப்போ அதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின, அப்போ இதெல்லாம் போனால் முத நான் வந்து பாவம் பண்ணனா புண்ணியம் பண்ணினேனா அப்படிங்கிற கேள்வி பிறக்கும். அப்போ முத முத நான் செய்த கருமத்தை தெய்வி தானே செய்ய வச்சா, அப்போ தெய்வத்து மேலே தானே அதெல்லாம் நான் சொல்லணும், நான் எப்படி செய்தவன் ஆவேன் அப்படின்னு பல பேரும் தெய்வத்து மேலே பழி போட்டு தப்பித்து கொள்றதுக்கு பழகலாம். ஆனால் அப்படிலாம் தப்பிக்க முடியாது, ஏன்னா நமக்குன்னு சில சுதந்திரத்தை தேவி கொடுத்துருக்கா. அப்போ கர்மாதீதமாக நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் நம்ம தான் அனுபவிச்சாகணும். இப்போ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். என்னென்னா முதல்ல நம்ம யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் தான் கர்மா பண்ணினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, நான் கர்மா பண்ணினேன் அதனால் அனுபவி, அந்த நான் யார், சரி என்னை பண்ண வைக்கிறதுக்காக என்னை யார் என்னை படைச்சா, நான் எதனால் இப்படி மனித பிறவிகளை எடுத்து உள்ளேன், இந்த பிறவியை அடைந்ததன் மூலமாக நான் ஏன் இப்படி இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறேன், அது நல்ல பலனாகட்டும் கெட்ட பலனாகட்டும் எதுக்காக நான் அப்படிலாம் அனுபவிக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா, அப்படி அந்த முடிவை அடைவதற்கான என்ன வழி, கடைசி நான் எங்கே போய் சேரப்போகிறேன், இத்தனை கேள்விகளும் நமக்குள்ளே இருக்கிறது. இது வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கேள்விகள், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆன்மீகத்தில் இருக்கிறோம், தேவியை பூஜை பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம் வரோம், எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இருந்தாலும் நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா முதல்ல, நம்ம யார், நம்மை யார் படைத்தார், நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்ம எதற்காக இப்படி பிறவிகள் எடுத்திருக்கிறோம், இதன் மூலமாக நம்ம எதை அடைய போகிறோம், கடைசி நம்ம எதற்காக பிறந்திருக்கோம், இதை எங்கே கடைசி போய் சேர போகிறோம், அதற்கான வழிகள் என்ன இப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் பற்றின அறிவுக்கு பேர் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த அர்த்த பஞ்சக ஞானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ அதெல்லாம் தெரியலை அப்படிங்கிறதுனால தான் கீழே சொன்ன அத்தியாயம் புரியலையாக இருக்கும். நிறையா பேர் சுவாமி எனக்கு இந்த கர்மா இதை புரியலை, என்னெல்லாமோ சொல்கிறீங்க, ஓ கர்மாவளால் தான் பிறந்தோமா, அப்போ நம்ம முத முத பண்ணினது யார், அப்போ அடுத்த இதற்கு ஒரு முடிவு என்ன அப்படிங்கிற எல்லாருக்கும் கேள்வி வர்றது காரணம் அர்த்த பஞ்சக ஞானம் நமக்கெல்லாம் இல்லை. ஆக இன்று தொடக்கமாக அந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை பற்றி நம்ம அறியணும். அப்படின்னா ஏதோ ஒன்று புரியாததை சொல்ல போகிறேன்னு அர்த்தம் கிடையாது, நான் யார், என்னை படைத்தவன் யார், நான் எதற்காக நான் ஏன் பிறந்தேன், நான் முதல்ல எதுக்காக பிறந்தேன், இப்போ நான் அடையக்கூடிய நான் வந்து பிறந்ததுக்கப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி துன்பங்களை அனுபவிக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா, அந்த முடிவை அடைவதற்கான வழி என்ன, இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க போகிறோம். அப்போ முதல்ல யார் அடைகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
நம்ம தான் இல்லையா அடியன். எதை அடைகிறான்னா கடவுளை. ஏன் இவ்வளோ நாள் அடையலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு ஏன் அடையலை, இவ்வளோ நாள் நம்ம ஏன் அடையலை அப்படின்னா, ஏதோ ஒரு தடுப்பு இருக்குது. எதன் மூலமாக அடைய போகிறோம், எதற்காக அடைகிறோம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய குழப்பமாக இருக்கும் இல்லையா. எல்லா கேள்வியும் எடுத்து வச்சுக்கணும். அப்போது இது எல்லாத்துக்கும் நம்ம விளக்க பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தான் அர்த்த பஞ்சக ஞானம். இதை சுவாமி வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகாக விளக்கமாக விளக்கியிருக்கிறார். நான் யார் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப தெளிவாக நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளையும் சொல்லி ஸ்லோகங்களையெல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக சுவாமி விளக்கியிருக்கிறார். அதிலிருந்து புரிந்து கொண்ட சில விஷயங்களை உங்களுக்கும் அடியேன் விளக்குகிறேன். இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம பகுதி பகுதியாக பிரிச்சுப்போம். மொத்தமாக அவ்வளோ கேள்விகளுக்கும் நம்மளால் விடை காண முடியாது. பார்க்க போகிறோம், எல்லாத்தையும் பார்க்க போகிறோம், ஒரே நாளையில் பார்க்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே கேள்வியெல்லாம் கொஞ்சம் பெரிய கேள்வி இல்லையா. இதெல்லாம் பொறுமையாக கேட்கணும். நான் ரொம்ப சுலபமாக சுருக்கித்தான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அதனால் நீங்களும் தாராளமாக யோசித்து பார்க்கலாம். சந்தேகம் இருந்தால் அன்னன்னைக்கு கேட்டுடலாம். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இது தெரிந்தால் தான் நம்ம அடுத்த பகுதிக்கே போக முடியும். ஏன்னா நம்ம யார், நம்மளை யார் படைச்சா, நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், நம்ம வந்து எதற்காக இப்படி துன்பப்படுறோம் பிறந்து, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா, இது முடிந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், அதற்கான வழி என்ன, இத்தனையும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஆன்மீகத்துக்குள்ளே தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் பயணிக்க முடியும். இதுவே ஆன்மீக முன்னேற்றம் தான். நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும், நான் ஏன் பிறந்தேன், ஏன் இப்படி துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஏன் தான் ஆண்டவன் என்னை படைச்சாங்கிறோம், ஆண்டவன் இருக்கிறான்னு ஒத்துக்கிட்டதுனால ஆண்டவன் தான் நம்மளை படைச்சான், அதனால் ஏன் அவளை துன்பம் அடைஞ்சான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டுறோம் இல்லையா. அதனால் இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடை காண போகிறோம். கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கணும். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது நான் யார். முதல்ல நான் யார்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஏன் கர்மாவினால் பாதிக்கப்படுறோங்கிறது தெரியப்படுது. இப்போ நான் யார் அப்படிங்கிறதுக்கு விடை காண போகிறோம். நான் முதல்லையே நான் யாருங்கிறதுக்கு விடை சொல்லலை. முதல்ல நான் யாரெலாம் இல்லைங்கிறத சொல்கிறேன், அப்புறம் நம்ம வந்து யார் நான்னு பார்க்கலாம். இப்போது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட நான் நீ யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பேரைத்தானே சொல்லுவோம். இப்போ யாராவது ஒரு இப்போ ஒருத்தர் தொலைபேசியில் என்னை அழைக்கிறார், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான்னா நான் முத்து அப்படின்னு என் பேரை சொல்லுவேன் இல்லையா. நம்ம யாருன்னு யார் கேட்டாலும் நம்ம பேரை தான் சொல்லுவோம். அப்போ நான்கிறது நம்ம பேர் தானா. இப்போ நம்ம நான்கிறது, இப்போ நான்கிறது என் பேர் தான் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் பத்திரிக்கையை வச்சு எழுதுறார், கல்யாண பத்திரிக்கைக்கு என்னை இன்வைட் பண்ணுறாருன்னு வைப்போமே, அவர் என் பேரை எழுதி அனுப்பி விடுறார், உங்களை அழைத்து விற்கிறேன் அப்படின்னு பேர் எழுதி அனுப்புகிறார். நம்ம திரும்ப நான் போகாம நான் தான் என் பேர் தானே நான் அப்படிங்கிறதுக்காக என் பேரை மட்டும் எழுதி ஒரு சீட்டில் எழுதி அனுப்பி விட முடியுமா? நம்ம பேரை மட்டும் அனுப்புறதில்ல ஏன், அந்த இடத்துல நம்ம போகிறோம். அப்போ நம்ம பேர் தான் நம்ம இல்லை. சரி, இப்பொழுது நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா நம்ம உடம்பை திரும்பி பார்க்குறோம். நம்ம மட்டும் திரும்பி பார்க்குறோமா இல்லையே, நம்ம உடம்பு தான் திரும்பி பார்த்தது. அப்போ முதல்ல நம்ம பேர் தான் நம்ம இல்லைங்கிறது புரியுறது. ஏன்னா நம்ம பேரை கூப்பிட்டோம்னா, இப்போ நம்ம பேரை தான் நம்ம பத்திரிக்கை வச்சுருக்கும்போது நம்ம பேரை மட்டும் அனுப்பியிருக்கணும் இல்லையே, நம்மளே போகிறோம், உடம்போடு சேர்ந்து போகிறோம். அப்போ உடம்பு தான் சுவாமி நம்மளோ அப்படின்னு நினச்சா நம்ம பேரை கூப்பிட்டா நம்ம உடம்பு திரும்பி பார்க்குறது. அப்போ நான் யார்னா மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? உடலோடு கூடிய மனுஷன்தான் நம்மன்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ நான் யார்னா மனிதன்னு சொல்கிறோம் உடம்புன்னு. இப்போ சிங்கம் யாருனா சிங்கம்னு சொல்லும். அப்போ நம்ம இந்த உடல் தான் நாம இருக்க வேண்டும்னு நமக்கு நினைக்கலாம் நிறைய பேர். இப்போ பேர் தான் நான் இல்லைங்கிறது எல்லாரும் ஒத்துப்பா, ஏன்னா அது நம்மளுடைய அடைமொழி, நம்மளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு பெயர்னு நமக்கு தெரியுது. பேர் தான் நம்ம இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். அது எல்லாருக்குமே ஓரளவு ஞானமுடைய எல்லாருக்குமே பேர் நம்ம இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய பேர் இதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருப்பா. நான் யாருன்னு கேட்டால் நான் ஒரு மனுஷன், நான் மனிதன், உடலோடு கூடிய ஒரு மனுஷன், உடம்பு இருக்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி மனுஷ கை காலு வச்சு இந்த மாதிரி கண்ணு மூக்கு மொழியோடு இருந்தால் மனுஷன், இதே சிங்கம் மாதிரி இருந்தால் சிங்கம்னு சொல்லுவேன். அப்போ இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பலரும் நான் யாருன்னு கேட்டால் நான் மனுஷன்னு சொல்கிறதுக்கு பார்ப்பேன், நம்ம இந்த உடம்பு தான் நம்ம அப்படின்னு. இப்போ தான் குழப்பம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த உடம்பு தான் நம்மளாங்கிறத கொஞ்சம் முதல்ல நம்ம புரிஞ்சுப்போமே.
இந்த உடல் நேற்று வரை எங்கே இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நான் பிறந்திருக்கேன், இத்தனாவது வருஷம் பிறந்திருக்கேன்னு வைப்போமே, 91 பிறந்திருக்கேன். இந்த 91 முன்ன குட்டி எங்கே இருந்தேனா, இந்த உடம்பு எங்கே இருந்தது தெரியாது. சரி, இதுக்கப்புறம் இப்போ இருக்குது தெரியுது இந்த உடம்பு, இதுக்கப்புறம் இந்த உடம்பு எங்கே போக போகிறது தெரியாது. அப்போ இந்த 91 முன்னால் என் உடம்பை காணலை, இப்போ இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எங்கே இருக்குன்னு தெரியாது, இல்லாமல் போக போகுது. அப்போ காணலை, அப்புறம் இருக்குது, அப்புறம் இல்லாமல் போகுது. அப்போ பிறக்கிறதுக்கு முன்னக்குட்டி என் பேரை கூப்பிட்டா நான் எந்திச்சு பார்த்துருக்க மாட்டேன், இப்போ கூப்பிட்டா பார்க்குறேன். இப்போது ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவரை கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார். இருக்கும் வரைக்கும் கூப்பிட்டா என்னென்னு பார்க்குறார், திரும்பி இறந்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார். இப்போ நான் வந்து ஒரு பேரை சொல்லி ராமான்னு ஒருத்தரை கூப்பிட்டேன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது திரும்பி பார்த்தார், அப்போ உடம்பு தானே திரும்பி பார்த்தது, அப்புறம் உடம்போட கூடிய மனுஷன் தானே அவரன்னு பார்த்தா, இறந்து போனதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டேங்கிறார், அப்போ அதே உடல் தானே இருக்குது, ஏன் அவர் வந்து திரும்பி பார்க்கல? அப்போது உயிர் இருக்கும்போது திரும்பி பார்த்தார், உயிர் இல்லைங்கும்போது திரும்பி பார்க்கல. அப்போ உயிர் இருக்கும்போது இருந்த உடலுக்கும் இறந்ததுக்கப்புறம் உள்ள உடலுக்கும் வேறுபாடு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டுறையெல்லாம் முதல்ல இருக்குது கண்டிப்பாக. அப்போ நேற்று வரை இருந்த ஏதோ ஒன்று இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒப்புக்கொள்ளலாம் இல்லையா, நேற்று வரை ஒன்று இருந்தது இன்னைக்கு ஒன்று இல்லை அப்படின்னு. ஆக ஏதோ ஒன்று நம்ம உடம்பில் முதல்ல இருந்தது அது இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஒரு நெஞ்சடப்பு, அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனான், பக்கத்து வீட்டிலலாம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரா அவர் அப்படின்பாங்க. ஏதோ அவருக்கு தெய்வ சங்கல்பம் இல்லை, இறந்துட்டாருன்னு வச்சுப்போமே, எப்போ எடுத்துகிட்டு வாரானா பாடியை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ போகும்போது கூட்டிகிட்டு போனாங்களா அழைச்சிட்டு போனாங்களான்னு கேட்குறாங்க. கூட்டிகிட்டு வரும்போது திரும்பி உயிர் இல்லைங்கும்போது எப்போ தூக்கிட்டு வராங்கன்னு கேட்குறாங்க. அப்போ போகும்போது உயர்தினையாக சொல்கிறாங்க, வரும்போது பார்த்திங்கன்னா அக்ரீனே ஆகிட்டு எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியா உயர்தினை அக்ரீனை நம்ம கண்டிப்பாக இலக்கணத்தில் படிச்சிருப்போம், புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ போகும்போது மரியாதையோடு கூப்பிட்டா, வரும்போது அந்த மரியாதை இல்லை இல்லையா. அப்போ ஏதோ ஒன்று போவேல இருந்தது அவர் இறந்ததுக்கப்புறம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதா. அடுத்து பாருங்க, ஒருத்தன் தகப்பனாரை இப்போ ஓங்கி அடித்தான்னு வைங்களேன், அவனை யாராவது மதிப்பாங்களா, திட்டுவாங்க இல்லையா, அப்பாவை போய் அடிச்சுட்டானே அப்படின்னு இல்லையா. இதுவே அந்த அப்பா அவர் ஒருத்தர் இறந்துட்டார்னு வச்சுப்போமே, பையன் வந்து அவரை என்ன செய்கிறான், சுடுகாட்டில் கொண்டு போய் அவரை எரிச்சிடுறான். எரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்கிறான், ஈமச்சடங்குகளை பிள்ளை நன்றாக செய்தான் அப்படின்னு அவனுக்கு நல்ல பேர் கொடுத்து. அப்போ அடிக்கும்போது எல்லோரும் திட்டினான், இதுவே உயிரோடு இருக்கும்போது அவனை அடிக்கும்போது அடிச்சிடுறாங்க, உயிரோடு இல்லாத போது அவனை எரிக்கும்போது வாழ்த்துறான், இதே உயிரோடு இருக்கும்போது அவரை எரிச்சிருந்தா விட்டுருவாங்களா உள்ள. அப்போது ஏதோ ஒன்று ஒரு வேறுபாடு இருக்குது இல்லையா, நம்ம முன்னால் ஒன்று இருக்கும்போது ஒரு பேச்சு, இல்லாத போது ஒரு பேச்சு. அப்போ கண்டிப்பாக நம்ம உடலா, நான் யாருன்னு கேட்ட நம்ம உடலா, கண்டிப்பாக இல்லை, நம்ம மாறுதோம் இல்லையா. இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ குழந்தையாக நம்ம இப்போ எழுதுவோமே, நான் குழந்தையாக இருந்தேன் சரி, நான் பாலனாக இருந்தேன் சரி, நான் யுவனாக இருக்கிறேன், யுவன்னா இளமையாக இருக்கிறேன், அடுத்து நான் வயோதிகனாக இருக்க போகிறேன் இல்லையா. அப்போது பாருங்கள், இப்போ நான் குழந்தையாக இருக்கும்போது நான் தானே, இப்போ சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, குழந்தையாக எடுத்த ஃபோட்டோ நம்ம தான், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வயசில் எடுத்திருப்போம், அதுக்கு அடுத்த வயசு பாலகனாக இருக்கும்போது, அப்புறம் கொஞ்சம் இளைஞனாக இருக்கும்போது எடுத்திருப்போம், வயசானப்புறம் நம்ம தான். இப்போ ஒவ்வொரு பருவம் மாறுச்சு இல்லையா, இந்த ஒவ்வொரு பருவமும் இருக்கும்போது நம்ம நான்கிறது அப்படி இருக்கு பாருங்க, நான் குழந்தையாக இருந்தேன், நான் பாலனாக இருந்தேன், நான் யுவனாக இருந்தேன், இப்போ நான் வயோதிகனாக இருக்கப் போகிறேன், இல்லை நான் மாறவே இல்லை, இந்த இருந்தேங்கிறது இருந்தேன் இருக்கப் போகிறேன் இருக்கிறேன் இது மாறுது, அப்புறம் ஒவ்வொரு பருவங்கள் மாறுது, எல்லாம் மாறுது, அந்த நான் மட்டும் மாறவே இல்லை பாருங்க. அப்போ அந்த உடம்பை வச்சு தானே நம்ம சொல்கிறோம், சின்ன பிள்ளையாக இருந்தால் குழந்தையாக இருக்கும், பெருசானால் பெருசு. அப்போ உடம்பு மாறதுனால பேர் மாறுதுங்க இல்லையா, நான் உடம்பு சின்னதாக இருந்தால் குழந்தைங்க, கொஞ்சம் பெருசாக இருந்தால் சிறுவனுங்கிறோம், பாலகன்கிறோம், இளைஞன்கிறோம், வயசானவங்கன்னு சொல்கிறோம். அப்போ உடம்பு மாறுதலுக்கு உட்படுகிறது, ஆனால் நான்கிறது மாறுபடவே இல்லை. அப்போ கண்டிப்பாக நான் உடல் அல்லங்கிறது தெரிகிறதா,
இன்னொன்று அந்த நான்கிறது ஒருத்தர் தானே. இப்போ நான் என்ன குழந்தையாக இருக்கும்போது வேற ஆள், பாலகனாக இருக்கும்போது வேற ஒருத்தன், இளைஞனாக இருக்கும்போது வேற ஒருத்தன், வயசானக்கப்புறம் நான் ஒருத்தனா, அஞ்சு பேர் வேற வேற ஆளா, நான் ஒருத்தன் தானே. அப்போ நான் மாறாம் நான்ங்கிறது இந்த இடத்துல நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா பேனா வச்சு எழுதி பாருங்கள். நான் குழந்தையாக இருந்தேன், நான் சிறுவனாக இருந்தேன், நான் பாலனாக இருந்தேன், நான் யுவனாக இருந்தேன், நான் வயோதிகராக இருக்கப் போகிறேன் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா அந்த நான் மட்டும் மாறலாம், மற்றது எல்லாம் மாறுது வரும். அப்போ உடம்பை வச்சு தான் அந்த பருவங்களை போடுறோம், அது மாறுகிறது. ஆனால் நான் மாறாமல் இருக்கிறேன், அப்போ நான் மாறாமல் இருக்கும் உடம்பு மாறுகிறது, எனவே நான் உடம்பாக இருக்க மாட்டேன். அப்போ நான் உடம்பு இல்லைங்கிறது இல்லை, தெளிவாக இருக்கா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக நம்ம பேர் நம்ம இல்லை, நம்ம உடம்பு தான் நான் இல்லைங்கிறது நமக்கு தெரிகிறது, கண்டிப்பாக தெரியும். இப்பொழுது நானே உடம்பானால் அப்பொழுது ஒவ்வொருத்தரும் வேறையாக இருக்கணும். இப்போ நான் தான் உடம்பாக இருந்தேன்னா சிறுவன் வேறாக இருக்கணும், அந்த யுவனாக இருக்கிறவன் வேறாக இருக்கணும், வயசுகனாக வயோதிகனாக ஆகும் போது வேற ஒருத்தராக இருக்கணும். ஆகவே ஒவ்வொன்றும் எனக்கு ஞாபகம் இருக்குது, வேற ஒருத்தராக இருந்தால் எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் சின்ன பிள்ளையாக இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது, வயசானது நம்ம ஞாபகம் இருக்குது. அப்போ உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நான் மட்டும் மாறவே இல்லை. ஆக நான் உடல் அல்ல. இதை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இது ஒரு கோணம், நான்கிறது யாருன்னு கேள்வி கேட்டுக்கிட்டோம். இந்த நான்கிற கேள்வியில் நம்ம பெயர் நம்ம இல்லைன்னு தெரிஞ்சது. அப்புறம் மனுஷன்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு நம்ம இல்லைங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். தொடர்ந்து நான் யாருங்கிறத தேட முற்படுவோம், விடை கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.